படிச்சிருக்காரு அவர். நாங்கள் அவ்வளோ படிக்கல, ஆனால் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க இங்கே மேடையில் உட்காரவங்க எல்லாருமே வந்து உழைப்பில் சிறந்தவங்க. இந்த உழைக்காமல் எதுவுமே வராது. அவர் கிருஷ்ணசாமி எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க சன் எங்கிட்ட தான் படித்தாங்க. ஆனால் அவர் உழைப்பை வந்து நான் ரொம்ப மெச்சு வைப்போமே ரொம்ப. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்காரு அடுத்த ஒரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் இருந்திருக்காங்க. இவர் பிஹெச்இல ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாம் கவர்மெண்ட் செக்டர்லாம் வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் இப்போ கஷ்டம். அடுத்தவங்க அப்படித்தான், அவர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அப்படித்தான், பேங்க்கில் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வெங்கட்ராமனோட பிரதர். வெங்கட்ராமன் கிளாஸ் மட்டும் குழந்தைகளே. அன்பிற்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது, சந்தோஷம். ஓகே, அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் அறிய நமது தலைமை ஆசிரியை அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். வணக்கம். வணக்கத்துக்கே கை தட்டுறீங்க, அப்போ நிறைய எதிர்பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் இல்லை, இருந்தாலும் காலத்தின் அருமை கருதிட்டு கை தட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்குது. சரியா, ரொம்ப சந்தோஷம். நாம் கை தட்டினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்வேன் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, அனைத்து அனைவருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும்னு சொல்லிக்கலாம், அனைத்து ஆசிரியர் பெற்றோருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனது மாணவ செல்வங்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி. சந்தோஷம் முகத்தில் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது மிகவும் முக்கியமான ஒரு என்னது, ஒரு நிகழ்ச்சி, ஒரு பயிற்சி. ஓகே குட். அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிற அப்படின்னா, என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறீங்க. அப்படியா, மிக குறி அதாவது சுருக்கமாகவும் சிறிய விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய விஷயமாக உங்களுக்கு தோன்றும் அப்படிங்கிறது நான் சொல்ல போகிறேன். ஓகே குட். இருங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அதனைக்கும் ஊக்கம் உடையான் உலை என்பது வள்ளுவன் வாக்கு. எப்போவுமே ஒரு வள்ளுவர் திருக்குறள் சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சந்தோஷம். ஓகே குட். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஊக்கம் வேண்டும் எதுக்கு எடுத்தாலும், எல்லா எந்த வேலை செய்தாலும். லெட் மீ ஸ்டார்ட் வித் வாட், என்னவா ஸ்டார்ட் பண்ணணும், மனதுக்குள்ளே ஒரு ஊக்கம் வேண்டும். அது அதோடு ஆரம்பித்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல சந்தோஷமாக நிகழ்வாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஆகவே இன்னொரு முறை சொல்கிறேன். ஆக்கம் அதனாய் செல்லும் அதுதனிக்கும் ஊக்கம் உடையான் உலை. ஊக்கம், ஊக்கம் இருப்பவனை வாழ்க்கையிலே எல்லா விஷயம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஈஸியாக ஜெயிச்சுக்கலாம். சரியா, உங்கள் முகங்களை பார்த்தாலே தெரியுது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? டே அந்த பக்கம் எல்லாம், எவ்ரிபடி ஆர் லிசனிங், மிஸ் ஆய் ஆர் ஆல்ரெடி நோ? சரியா, இந்த பக்கம் இந்த சைடு எவ்ரிபடி ஆர் லிசன். ஓகே, தேங்க்யூ, குட் குட் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். சரி, என்ன சொல்ல போகிறேன்னா, கதையெல்லாம் உனக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு சின்ன ஜோக் மட்டும் சொல்கிறேன். யாருமே சிரிக்க மாட்டேங்கிறீங்க, சிரி ஜோக் சொன்னால் தாங்க சார் சிரிப்பீங்க அப்படின்னா. வெரி குட், பரவாயில்ல, எல்லாம் கவனிக்கிறீங்க, சந்தோஷம். அப்போது ஒரே ஒரு சிறிய ஜோக், ரொம்ப மினி ஜோக், இந்த